ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக டெல்லி போயிருந்தேன். ரீசெண்டாக இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஜன்பத் மார்க்கெட் போயிருந்தேன். டெல்லியில் ஏகப்பட்ட மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஆசை, அவ்வளோவா டைம் இல்லை, ஜன்பத் மார்க்கெட் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அங்கே நான் என்னென்னலாம் பார்த்தேன், எனக்கு இருந்த அந்த ரொம்ப ஷார்ட் டைமில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அண்ட் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன் அண்ட் எப்படிலாம் வாங்கினேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே டெல்லி போனீங்க, ஜன்பத் மார்க்கெட் போனீங்கன்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஒரு துப்பட்டை தான் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பட் இந்த ஒரு விஷயத்தை நான் காட்ட மறந்துட்டேன். அவங்க வந்து இதையுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் சொன்னாங்க, மோர் தென் 3000 கிட்ட சொன்னாங்க. நான் 1000 ருபீஸ் அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ ஜுவல்ஸ்க்கு அப்புறமா இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறது சாரீஸ். அதுவும் ஃபுல் ஹெவி ஒர்க், செம்ம கிராண்டான சாரீஸ். நிஜமாக அந்த மாதிரி நம்ம ஊரில் வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15,000 மேலேயே வரும், அவ்வளோ ஒர்க் இருக்குது. அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இவங்க ஒரு 3-5,000 சொல்கிறாங்க. நம்ம பார்கெயின் பண்ணால் 1000-1500 வாங்கலாம். ஓகேடா, சூப்பரா இருக்கு கலர். வாங்கிக்கோ 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 சரியா வாங்கிக்கோ. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எல்லாம் கடையை சாத்திட்டு போறாங்க. நம்ம கடையை சாத்தும் போதுதான் நம்ம கடையை தரப்போன்னு. நாங்க ரொம்ப லேட்டா போனதுனால அவ்வளவு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருந்துச்சு, அதுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஸோ டெஃபினட்டா அகைன் நான் டெல்லிக்கு போய் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஆக்சிடைஸ் ஜுவல் லவர்ஸ்க்கு இது ஒரு பாரடைஸ். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு. டிஃப்ரெண்டான கலர் பேலட்ஸ்ல நீங்க வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம், டேபிள்ல போடலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்ல கிராண்டாவும் இருந்தது. ஒரு கடையில நாங்க வந்து பெருசா எதுவுமே பார்க்கல, பட் வேண்டாம் எதுவுமே சொல்லிட்டோம். பட் அவங்க எங்களை அசிங்க அசிங்கமா திட்டாங்க. அந்த கிராண்ட்ல நாங்க சுத்திட்டு இருப்போம், நீங்களே பாருங்க. ஆக்சுவலா இங்க ஃபுல்லாவே சாரியா தான் இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே அதிகமா தான் சொல்லுவாங்க, அப்புறமா இல்ல வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னீங்கன்னா சரி ஓகே நாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கம்மி பண்ணிடுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு கடையில வந்து திட்டுறாங்க என்னன்னா வாங்கிட்டு வரலன்னு, அவங்க அதனாலதான் அவங்களுக்கு விக்கவே மாட்டேங்குது. சீரியஸா வாங்க. அடுத்த கடையில நிஜமா அவங்க பாவமா இருக்காங்களேன்னு நம்ம பார்த்தோமே. திட்டினாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன பண்ண முடியும், கண்டுக்காம போயிடணும், துப்புனா தொடச்சுக்கோன்னு போயிட்டே இருக்கணும். நிஜமாவே ஆமா ஆமா எதுவுமே வாங்கல. சரிடா போங்கடா, பொத்திக்கிட்டு போங்கடா. இங்க உனக்கு வாங்குற மாதிரி என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லாவே சாரி தான் இருக்கு. தெரியுது, நீ மூடு. ஓகே, குண்டு ஒரு வினோத முடிவெடுக்கிறா. ஸ்வெட்டர் எல்லாம் கழட்டிட்டு டான் 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 அப்படின்னு ஏதோ போடுறா. என்ன குண்டு, கிளாடியேட்டர் ஆயிட்டியா? வேறு மாட்டி முடிக்கட்டும் பாப்போம். நல்லாதான் இருக்கு. ஏய், இதுக்கே நல்லா இருக்கு. ம், நீ ஜஸ்ட் ஒரு டிஷர்ட் தானே, அதோட பேட்டர்னே மாத்திடுச்சு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி கேப்பும் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. ப்ரைஸுமே என்ன கேட்டால் அஃபோர்டபுள். அந்த மாதிரி பேக்ஸ் ஏகப்பட்டிருந்தது. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. ஐ திங்க் நாங்கள் ஒரு 700-1000 வாங்கினோம். பட் இது நாங்கள் கிஃப்ட் பண்ணிட்டோம், ஸோ எங்ககிட்ட இல்லை. ஓகே, ஸோ அந்த இடத்த காலி பண்ணி அடுத்த தெருக்கு வந்தாச்சு. இன்னது கொண்டு இது கலர்ஃபுல்லாக இருக்கு. இது வரைக்கும் ஷாப் பண்ணது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து சாரி தான் இருந்தது. சும்மா சைட் டிஷ் மாதிரினா அப்போ டிஃப்ரெண்டாக இருக்குங்கிறாங்க, பார்ப்போம். இனி தான் மெயின் டிஷ். ஐயோ, எனக்கு ஏதாவது டிஷ் கொடுத்துட்டு நீ கூட்டு போனேன்னா நான் வருவேன். மத்தபடி சேராதே. ஸோ அப்படியே விசாரிச்சு இன்னும் ரெண்டு தெரு தள்ளி இந்த இடத்துக்கு போனோம். இங்கே ஃபுல்லாக ஏகப்பட்ட ஜாக்கெட்ஸ், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. பட் எதுவுமேனால வாங்க முடியல, பிகாஸ் லக்கேஜில் இடம் இல்லை. வீட்டுக்கு டெக்கார்ஸ் வாங்குறவங்களுக்கு தான் கொண்டு செட் ஆகும். நிறைய டெக்கார் ஐட்டம் தான் இருக்கு பாரு. இதுதான் கொண்டு ரியல் மார்க்கெட்டு. இங்கே பாரு கிளாக்கு,
இப்போ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோண்டு சாப்பிட்டேன் இப்போ மட்டும் லக்கேஜ் இல்லையா இப்போ லக்கேஜ் இல்லையா வயிற்றுலயும் இடம் இருக்கும் லக்கேஜ்லயும் இடம் இருக்கும் எல்லாத்துலயும் இடம் இருக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆனாலும் பரவாயில்ல நான் உனக்கு போட்டு கொண்டு போறேன் இப்போ வாங்கிக்கோ என்ன வேணாலும் வாங்க என்ன வேணாலும் வாங்கிக்கோ ₹1000 போட்டு இந்த ₹200 வாங்குறதுக்கு வாங்காமே இருக்கும் கடையவே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்ப ஷாப்பிங் மட்டும் இன்னும் முடியல சங்கீத ஸ்வரங்கள் Many hours later. Okay, shopping முடிஞ்சிச்சு. I mean, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹலோ இல்ல இல்ல. அதனால வந்துட்டோம். வெஸ்டர்ன் Dress-க்கு இருந்துச்சு பட் பேக்ல இடம் இல்ல. அதனால தான் நான் வந்தேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஓகே ஸோ ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சாரி ஸோ வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் சொல்கிறது ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறாங்க 7000 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதுவும் நமக்கு லாங்குவேஜ் தெரியலும் போது இன்னும் பயங்கரமாக சொல்லுவாங்க பட் இங்கே பேரம் பேசி கொண்டு வரணும் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டே வாங்கிட்டேன் ஸோ அதனால் நான் அந்தளவுக்கு பேரம் பேசலை பாவம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கினேன்னு ஃபீல் ஆச்சு இந்த சாரிக்கு பட் போக போக நான் வாங்கும்போது இன்னும் சூப்பராக நான் பார்கன் பண்ணி வாங்கினேன் இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் இருக்க இந்த பிரிண்ட்டு அண்ட் அந்த சரி அதெல்லாமே ஒரு சில்வர் மாதிரி வருது இது எதுக்குமே வித் ப்ளவுஸ் கிடையாது ஸோ அதனால் நம்ம வெளியே தான் ப்ளவுஸ் வாங்கணும் நான் சும்மா ஒரே ப்ளவுஸ் போட்டு ஷூட்காக மேட்ச் பண்ணிக்கிட்டேன் செம்ம பெரிய பார்டர் அண்ட் இதில் எந்த ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கிடையாது ஒரு நல்ல கிராண்ட் லுக் இருக்குது ஸோ வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சாரீ கிடைக்கிறது கஷ்டம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சேம் கடையில் சேம் கலர் காம்போவில் இருக்கிற வேறு ஒரு சாரீ நான் வாங்கியிருந்தேன் பிகாஸ் எனக்கு கலர் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு ஒர்க் இருக்குது சமக்கி ஒர்க் மாதிரி அண்ட் கம்ப்ளீட்டாக ஹேண்டில் ஒர்க் பண்ண சாரீ இது அண்ட் இதுவுமே எனக்கு நல்ல கம்மி ப்ரைஸில் கிடச்சது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பட் என்ன நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருந்தது இது வந்து நீங்கள் செம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் போடலாம் பட் என்னென்னா அங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பழைய சாரி மாதிரி ஃபீல் ஆச்சு அது வந்து எனக்கு அந்த இடத்துல தெரியல பட் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃபீல் இருந்தது மற்றபடி இந்த மாதிரி சூப்பராக செம்ம கிராண்டாக ஒர்க் இருக்க சாரிக்கு இது நிஜமாவே ப்ரைஸ் வந்து சூப்பர் தான் அண்ட் இது நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கிறதால உங்களுக்கு ஃப்ளோ வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அன்கம்ஃபர்டபுளாகவும் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட சாரீஸ் அங்கே இருக்குது சீரியஸாக ஜன்பத் மார்க்கெட்டில் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் சாரி வாங்கவே போகல பட் இவ்வளோத்தையும் பார்த்துட்டு அம்மாக்கெலாம் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் வாங்கினேன் ஏகப்பட்ட சாரீஸ் அவ்வளோ ஒர்க் பண்ண சாரீஸ்லாம் இருக்குது டெஃபினட்டாக சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஹியர் இஸ் த தேர்ட் ஒன் இது ஒரு ஹாஃப் சாரி மாடலில் இருக்கிற ஒரு சாரி அண்ட் இதுவுமே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி நிறைய சாரி வாங்கிட்டேன் என்னோட லக்கேஜ்லையும் எனக்கு வெயிட் அவ்வளோ வைக்க முடியாது ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நல்லா இருக்கே அண்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கேன்றதுக்காக எனக்கு கண்டிப்பாக வாங்கணும் போல எனக்கு இருந்தது சரி பரவாயில்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் அண்ட் இதுவுமே ஒரு க்ரீன் வித் எல்லோ கலர் காம்போல இருக்குது இந்த சரல் லேட்டாக தான் வாங்கினேன் இதை செம்ம கம்மி ப்ரைஸில் வாங்கினதுக்கப்புறம் தான் ஐயோ போன சரல கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு வேர்த் த மனி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மை ஃபேவரட் சாரி நான் நார்மலாக சாரி ரொம்ப கட்ட மாட்டேன் பட் இந்த சாரியை பார்த்துலேருந்து கண்டிப்பாக நம்ம சாரி இந்த சாரி எங்கேயாவது கட்டிட்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு இது பிடிச்சிடுச்சு அண்ட் இதை நான் வெறும் 1500 தான் நினைக்கிறேன் நான் ப்ரைஸ் எக்ஸாக்டாக போடுறேன் ரொம்ப கம்மியாக நான் வாங்கினேன் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு எப்படி நம்ம இவ்வளோ கம்மியாக வாங்கினோன்னு செம்ம டீல் இது அண்ட் இது எப்படி எனக்கு இவ்வளோ ப்ரைஸ்க்கு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லக்கேஜில் இடம் இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் அவங்க செம்ம காஸ்ட்லியாக சொன்னாங்க திரும்ப கூப்பிட்டுட்டு சரிமா 2500 வச்சுக்கோங்க இல்லைக்கா இடம் இல்லை ஹிந்தியில் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பேசினேன் இல்லைக்கா என்னோட பேக்ல இடம் இல்லை சாரின்ட்டு போயிட்டேன் சரிம்மா 2000 வாங்கிக்கோ அப்படின்னாங்க இல்லைக்கா நான் வாய்ப்பே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சரி 1500 வாங்கிக்கோங்க இடம் இல்லாமல் பரவாயில்லன்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி இந்த சாரியில் இருக்குது அண்ட் இது ஒரு கலர் காம்போவாக இருக்கட்டும் எல்லாமே ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஸோ மச் அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரி வாங்கினதுக்கு ஐம் வெரி ஹாப்பி ஸோ ஐம் நாட் ஷோர் அபவுட் தி அதர் மார்க்கெட்ஸ் இன் டெல்லி பட் இந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் நான் போன வரைக்கும் நிறைய சாரீஸ் இருக்குது அண்ட் லெஹெங்காஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது ரொம்ப கம்மி ப்ரைஸில் நீங்கள் போகிறீங்க உங்களால் நல்லா பார்கன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்கன் பண்ணி வாங்கலாம் அவங்க முடிஞ்சளவு கம்மி பண்ணியே கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஸோ உங்களுக்கு செம்ம ப்ரைஸ்க்கு செம்ம அவுட்ஃபிட்ஸும் கிடைக்கும் அண்ட் நிறைய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸும் ஜன்பத் மார்க்கெட்டில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் எனக்கு நிறைய சைஸ் பத்தில ஸோ என்னோட பேக்லையும் இடம் இல்லைங்கிறதுனால இன்னொரு வாட்டி வரலாம்னு பிளான் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் அப் இஸ் திஸ் கேப் அண்ட் என்னோட அடுத்த த மோஸ்ட் ஃபேவரட் இதை பார்த்த உடனே எனக்கு இது எப்படியாவது வாங்கணும் அவங்க எவ்வளோ ரேட் சொன்னாலும் பரவாயில்லன்னு தான் நான் நினச்சேன் அண்ட் நான் இந்த மாதிரி ஒர்க் வச்சது ஆன்லைன்லலாம் பார்க்கும்போது மோர் தென் 5000, 6000, 10, 15,000 கூட நான் பார்த்தேன் அண்ட் இந்த கேப் வந்து இவங்க இவ்வளோ கம்மி ப்ரைஸில் ஒரு 1000, 1500 கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே இதை வாங்கி ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அண்ட் இதை நிறைய விதத்தில் ஸ்டைல் பண்ணலாம் செம்ம செம்மையாக நம்ம போடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட் ஷோக்கு போயிருந்தேன் அண்ட் அப்போ இது ஒரு பிளாக் ட்ரெஸ் கூட சேர்த்து ஸ்டைல் பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அங்கே போறீங்கன்னா இதுவே வந்து நிறைய கலர்ஸ்லையும் இருக்குது கண்டிப்பாக அது கிடச்சதுனா வாங்கிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் பண்ண டெக்கார் பீசஸ் எல்லாமே இருந்துச்சு அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம ஷூட்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து ஏதாவது பேக்ரவுண்டில் செட் பண்ணலாம் இல்லை டேபிள் எதையாவது போடுறோம்னா பண்ணலாம் ஸோ எங்கள் ஷூட்காக இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு வாங்கியிருந்தோம் அண்ட் இந்த மாதிரியும் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க ரொம்ப லாங்காக குட்டி குட்டியாக அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஸோ ஜன்பத் மார்க்கெட் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் த ட்ரை ஜுவல்ஸ்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள்ஸ் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் தட்ஸ் இட் பாய்